ஜான், இந்த கேவலத்தை செய்தது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு மண்டகப்படி அரேஞ்ச் செய்துட்டு வர்றதுக்குள்ள தாமதமாயிடுச்சு. காதமரி விழாவுக்கு போறதை தடுக்க கால் பண்ண அவ அட்டன் பண்ணல, செல்லையும் ஆஃப் பண்ணிட்டா. நான் உங்களை பத்தி அவகிட்ட விசாரணை செய்துட்டு இருந்தேன். அந்த சமயம் உங்க அழைப்பு வந்ததும் அவளை எடுக்க சங்கடமா இருந்திருக்கும் என்று சூழ்நிலையை விளக்கினாள் கல்பனா. ஆனா உண்மையும் எங்களால ரீச் பண்ண முடியல என்றான் ஜான் குற்றம் சாற்றும் துணியில். என் நேரம் நேற்று என் பையன் போனை கீழே போட்டுட்டான். இன்னைக்கு அது சுத்தமா வேலை செய்யாம சரி பண்ணிருச்சு. சரி விடுங்க, எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்து இன்னைக்கு பழி வாங்கிருச்சு. வம்சி, இந்த பொருளையை கலப்பினது அந்த லில்லியா இருக்குமோ, அவளுக்கு தான் விளம்பர நிறுவனங்களோட தொடர்பு இருக்கு. சந்தேகம் எழுப்பினாள் கல்பனா. பேயை சொல்லிட்டு கூட சேர்ந்திருக்கும் பிசாசை விட்டுட்டியே. அமர்நாத்தா? அவனே தான். லில்லி என்னை கல்யாணம் செய்துட்டு செட்டிலாக திட்டம் போட்ட மாதிரி அவனுக்கு காதம்பரியை கல்யாணம் செய்துட்டு செட்டிலாக திட்டம். இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்தா நீ மானத்துக்கு பயந்து ஜஹா வாங்கிடுவ, குழம்பின கொட்டையில மீன் பிடிக்கலாம்னு ஒரு எண்ணம். காதமரியின் புறம் திரும்பினான் வம்சி. இதை போல் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததுன்னு தெரிஞ்சு நீ கிளம்புறதுக்குள்ள உன்னை பிடிச்சணும்னு வேகமாக கிளம்பி வந்தேன். ஆனால் பொருளி தொடங்கின இடத்தை கண்டுபிடிச்சி அவங்க மூவ் என்னவா இருக்கும்னு யோசிச்சு நமக்கு பாதகம் வராத மாதிரி அவங்கள அடிக்க ஏற்பாடு செஞ்சேன். இந்த வேலைகளில் பிஸியாக இருந்ததால் உங்களை அழைக்க வர முடியல. தவிர இந்த சமயத்தில் நான் காதம்பரி அந்த இடத்துல சந்தித்தா விஷயம் எந்த திசையில் போகும்னு சொல்ல முடியாது. நல்ல வேலை அதுக்குள்ளே ஜான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான். அவங்கள பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இனிமே அவன்னா தன் லில்லிக்கு விளம்பரத்துறையில் வாழ்க்கை அஸ்தமனமாக ஏற்பாடு பண்ணியாச்சு. இனி அவங்க வேற பொழப்ப பார்க்க வேண்டியதுதான். அதுவரை அமைதியாக இருந்த காதம்பரி வாயை திறந்தாள். கடைசியில் நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு வம்சி. காதம்பரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உங்கள் ப்ராஜெக்ட் வாங்கினேன். ஆனால் கடைசியில் உங்கள் கூட இன்னமும் பகிர்ந்து தான் ரூபி ப்ராஜெக்ட் வாங்கினேன். அதை போல தான் மற்ற நிறுவனங்கள் விளம்பரத்தையும் வாங்கியிருப்பேன்னு எவ்வளோ சுலபமாக சொல்லிட்டாங்க. சரி, கேட் ஒரு நெருப்புன்னு யாரும் தள்ளி நிற்க மாட்டாங்களே. இனி நான் எந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணாலும் என்கிட்ட வேற எதையோ எதிர்பார்ப்பானே. எனது ஆட் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் இதனால் மதிப்பு குறையும், என்னை கேவலமாக நினைப்பாங்க, மெதுவாக வெளியே போயிடுவாங்க. எதை எதையோ கற்பனை பண்ணிக்காத ஹனி. உங்கள் கூட பழகும்போது இது வெளியில் தெரிஞ்சால் உங்களை கவர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சதாக சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கூட தரம் தாழ்ந்து பேசுவாங்கன்னு நினைக்கல வம்சி. பெண்ணை சுலபமாக வீழ்த்தும் ஆயுதம் என்ன தெரியுமா? கேரக்டர் அசோசியேஷன். அவளை பற்றி அவதொரு பரப்புனா அவள் மனதளவில் தளர்ந்து அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுவா. அந்த ராமனின் மனைவி சீதை கூட கேவலமான நாக்குக்கு தப்பலை. ஆனால் இந்த பரதேசங்களுக்கு உண்மையை நிரூபிக்க நீ தீக்குளிக்க நினைக்காது. வார்த்தைகளை தூசியாட்டம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இரு. ஒரு மூன்றாம் தர ஆள் வாய்க்கு வந்ததை பேசினால் அது உண்மையாயிடுமா? மீடியா எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறுதோ அந்த அளவுக்கு தனி மனிதனையும் அவனது தனிப்பட்ட வாழ்க்கையும் பற்றி செய்திகளை பரப்புறது அதிகமாயிடுச்சு. இது உண்மையாக பொய்யான்னு உறுதியாக தெரியாமலேயே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஆனாலும் உங்கள் உறவு பொய்யில்லையே என்றால் கல்பனா இடையிட்டு. எங்கள் உறவு பொய்யில்லை, ஆனால் அதுக்காக இந்த ப்ராஜெக்டை காதம்பரிக்கு தரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு காதம்பரியின் அன்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே முழு மூச்சாக இருந்தது எனது நிறுவனம். இவளை ஒரு முறை பார்த்ததும் ரூபி ப்ராஜெக்டை தாரவாத்து ரிஸ்கியான ஒரு மூவ் எடுக்கிற அளவுக்கு நான் மனசை கட்டுப்படுத்த தெரியாதவன் இல்லை. உஷ் என்று அனைவரையும் அமைதிப்படுத்தினான் ஜான். ரெண்டு பேரும் ஒரு உண்மையை உங்கள் வார்த்தைகள் மூலம் உறுதிப்படுத்துங்க. கேட்டுக்கும் உங்களுக்கும் தொழில்முறை என்ற எல்லை கோட்டை தாண்டி ஒரு உறவு இருக்கிறது உண்மையா? இருவரும் தப்பு செய்த பிள்ளைகளைப் போல பதில் சொல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வம்சி முதலில் தெளிந்தான். ஆமாம், இருக்கு. ஐ லவ் ஹர், அதை சொல்ல நான் ஏன் வைக்க பண்ணும்? அப்புறையும் மறைச்சிங்க, அவ கூட டைம் பாஸ்க்காக பழகினீங்களா? கடுமையாக கேட்டால் கல்பனா. வம்சி பதில் சொல்லவில்லை. ஆனால் அவனை குற்றம் சாட்டுவதை பொறுக்க முடியாத காதம்பரி கல்பனாவை தடுத்தாள். அவளை தப்பு சொல்லாது. வம்சி எத்தனையோ தடவை கல்யாணம் செய்துக்கலான்னு இன்டெரக்டாக சொன்னார். ஆனால் நான் தான் சம்மதிக்கல. உனக்கு வம்சியை மயக்கி இந்த ப்ராஜெக்ட் வாங்கிட்டேன்னு ஊரே சொல்லுவாங்கன்னு ஒரு எண்ணம். உன்னோட கம்பெனிக்காக வாழ்க்கையை தியாகம் செய்ய தயாராகிட்ட, அப்படிதானே? ஜான் கேள்வி கேட்டான். அதை உன் எம்ப்ளாயிஸ் செய்வாங்களா? அவங்களுக்கு சில ஆயிரம் அதிகமாக சம்பளம் வந்தால் அடுத்த கம்பெனிக்கு தாவிடுவாங்க இல்லையா? அதை தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ என் முன்னேற்றத்துக்காக நான் வேறு நிறுவனம் ஆரம்பிச்சுட்டு போகலையா? அவங்கவுங்க தங்களோட வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க கேட். நீயும் அதிகமாக யோசிக்காமல் உன் வாழ்க்கையை பாரு. அவன் பேசியதில் காதம்பரியிடம் சிறு தெளிவு. இதுவரை எப்படியோ இருந்தீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இனிமே நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி வாழ்கிறத எங்களால் அனுமதிக்க முடியாது. நாங்கள் யார் அனுமதிக்கன்னு கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நம்புகிறோம் கேட். அவளுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நானும் கல்பனாவும் பூமியை சுற்றுற நிலா மாதிரி அவளை சுற்றிக்கிட்டே இருக்கோம்.
வம்சி, இனிமே எங்கள் பொண்ணு கூட வாழணும்னா முறைப்படி கல்யாணம் செய்துக்கோ என்றான் கிச்சான். அவன் விட்ட இடத்திலிருந்து கல்பனா தொடர்ந்தாள். இப்போதைய சூழ்நிலையில் காதல் மட்டும் போதுமானதா உங்கள் ரெண்டு பேருக்கும் தோணலாம். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட உறவில்லைன்னா உண்மையான அன்பு கூட தவறாக சுத்திகரிக்கப்படும். அதை ஆம்பளைங்க ஈஸியாக தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இதுக்கு சம்மதித்த பெண்களை தான் சமுதாயம் குற்றம் சாட்டும். இப்போ கேட் உங்கள் மனைவியாக இருந்திருந்தா வம்சகிருஷ்ணாவின் மனைவியை படம் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பும் துணிச்சல் எவனுக்காவது வந்திருக்குமா? ரூபி நெட்ஒர்க் ஓனர் வம்சி வாலிகை மாதிரி வீட்டை விட்டுட்டு மளிகை சாமானை வாங்கிட்டு ரகசியமாக எதுக்கு சந்திக்கணும்? ரெண்டு பேரும் கைகோர்த்தே ஷாப்பிங் போகலாமே. கேட், நீயும் இந்த மாதிரி பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வராம? ஆமாண்டா, என் வீட்டுக்காரர் கூட ஊர் சுற்றுனேன்னு தலை நின்று சொல்லிக்கலாம். ஆனாலும் அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் கூட வம்சியோட காதலிக்கு தந்ததாக தானே சொல்லுவாங்க என்றாள் காதம்பரி ஆதங்கத்துடன். சொல்லிட்டு போட்டுமே, இப்போ ரொம்ப கேவலமாக சொல்கிறாங்க, இதை விடவாது பெரிய அசிங்கம். ஆமாண்டா, என் கணவரோட கம்பெனிக்கு நான் ஆட் செய்கிறேன்னு சொல்லு. நம்ம குற்றம் சொல்கிறவங்க எல்லாம் உத்தமன் இல்லை. இந்த திருமணத்தை நீ மறுத்தா இனி தொழில் முறையில் சந்திக்கும் பல பேர் வம்சியாக மாற நினைப்பாங்க. நீ மறுத்தா உன் மேலே சேரவாரி இறப்பாங்க. அதை உன்னால் தாங்க முடியுமா? கேட் முகத்தில் கலக்கம். அவளை கஷ்டப்படுத்தாதீங்க கல்பனா, அவள் தொழிலில் முன்னேறணும்னு வெறி, வேற எதையும் சிந்திக்க விடலை. அதுக்காக தான் நானும் அடிக்கடி காதம்பரியை சந்திச்சு பழகி வாழ்க்கையில் அவள் மறந்திருந்த குடும்ப வாழ்க்கை பற்றின ஆசையை தூண்டினான். அவள் சம்மந்தத்தோடு எங்கள் கல்யாணம் நடக்கணும்னு விரும்பினான். இன்னைக்கு இல்லைனாலும் சில மாதங்கள் கழித்து நடந்திருக்கும். வம்சி, சில சமயம் ஸ்ட்ராங்காக சொன்னாதான் நம்ம கருத்து எடுபடும். கேட் சென்டிமெண்ட் பாசம் எல்லாத்தையும் மனசில் புதைச்சி வச்சுக்கிட்டான். அவளுக்கு உறவுகள் மேலே பயம். 20 வயசு கூட நிரம்பாத பெண்ணை தலை முழிச்சிட்டு போன அண்ணன் இருந்திருந்தா நான் கூட அப்படி தான் இருந்திருப்பேன். கல்யாணம், உறவுகள் நிலைக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம். நீங்கள் தான் அவள் மனசில் நம்பிக்கை தரணும். கேட், நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உனக்காக உன் வாழ்க்கையை வாழ். வம்சி மாதிரி ஒரு அருமையான கணவன் கிடைக்கிறது கஷ்டம். இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டால் உன்னை மாதிரி முட்டால் வேற யாருமே இல்லை. கேட்டின் அமைதி அவள் நல்ல முடிவை தயாராகிவிட்டதை சொன்னது. நாங்கள் கிளம்புறோம், சீக்கிரம் மனசு விட்டு பேசி கல்யாண தேதியை ரெண்டு பேரும் சொல்லுங்கள். அவர்கள் கிளம்பியதும் காதம்பரியிடம் வந்தான் வம்சி. மை ஸ்வீட் செரி, உன் மனசில் வேற என்ன குழப்பம் விடுது சொல்லு, இன்னைக்கு மனசை விட்டு பேசிடலாம். வம்சி, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் க்ளோஸான பழகின ஒரே ஆண்மகன் நீங்கள் தான். ஆனால் ஒரு நல்ல மனைவியாக இருக்க முடியுமானு தெரியலையே. அது ஏன்? என் வீட்டை பார்த்தீங்கல்ல, நான் என்னை கவனிச்சுக்கிறதே பெரிய விஷயம். அதில் உங்களையும் பார்த்துட்டு, அதுவும் கல்யாணம்னா பின் தூங்கி முன் எழணும். உங்கள் ஷூ சாக்ஸ் முதற்கொண்டு எடுத்து வைக்கணும். முக்கியமான நாளை நினைவு வச்சுட்டு விருந்து சமைக்கணும். சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வரணும். உங்கள் மனசு கோணாமல் நடக்கணும். பிளா பிளா பிளா, இதெல்லாம் என்னால் சரியாக செய்ய முடியுமான்னு தெரில வம்சி. நீ எந்த காலத்தில் இருக்க? அந்த காலத்தில் ஆண்கள் வேலைக்கு போனாங்க, பெண்கள் வீட்டு தலைவியாக இருந்தாங்க. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த காலத்து மக்கள் மனநிலைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க. இதை எல்லாம் செய்யணும்னு நான் சொன்னால் பெண்கள் சங்கத்தில் என்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சர்வாதிகாரி, ஒரு ட்ரெஸ் கூட உங்கள் இஷ்டத்துக்கு தான் உடுத்தணும்னு சொல்லிடுவீங்க. சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. இதெல்லாம் நினச்சா உங்கள் கூட குடும்பம் நடத்த முடியுமானு சந்தேகமாக இருக்குது. சந்தேகமாக இருந்தாலும் செஞ்சல. லுக் சரி, நான் ஆஃபீஸில் 9 மணிக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணால் நீ எத்தனை மணிக்கு வருவ? 8:50. அது ரிசப்ஷனில் ரிப்போர்ட் செய்யும் டைம். ரூபி பில்டிங் இருக்கும் ஏரியாவை எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுவேன்? 8:00. லேட்டானா உங்களுக்கு கோபம் வருமே. உன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சா அதை துளி கூட பிசகாமல் நிறைவேற்ற நீ எடுத்துக்கிட்ட முயற்சி. ப்ராஜெக்ட் டைம்லைன் கேட்டால் 4 நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுற. ஒரு ஒத்து வரதா டைம்லைன் கொடுத்தாலும் ஓவர் டைம் செய்து வேலையை முடிக்கிற. ஒரு கிளைண்ட் கூட நல்லபடியாக உறவு மெயின்டைன் செய்ய எத்தனையோ தியாகங்கள் செய்கிற நீ, உன் சுக துக்கங்களில் பங்கெடுத்த உன் கூடவே வர நினைக்கும் எனக்காக சில காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாதா? காம்ப்ரமைஸ்னால் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும்னு அர்த்தமா? இல்லை ஹனி, நீயும் இந்த ட்ரெஸ் தான் நான் உடுத்தணும்னு சொல்லு. என் சாப்பாட்டை நீ டிசைட் பண்ண. இந்த மாதிரி ஸ்வீட்டாக பழிவாங்க. சரி, இன்டையர்லி ஆப்போசிட்டான இரவு பகல் இருள் ஒளி செய்தெல்லாம் சேர்ந்து கூட ஒரு அழகான நாளையே உருவாக்குது. நம்மளால் முடியாதா என்ன? இத்தனைக்கும் நம்ம ரெண்டு பேரும் அந்தளவுக்கு ஆப்போசிட் கேரக்டர்ஸ் இல்லை. முக்கியமாக நம்ம ரெண்டு பேரோட காதல் ரொம்ப ஸ்ட்ராங். இன்னொருதுமா பின்ன, ஃப்ளைட்டில் என் கால் நீட்ட முடியாதுன்னு கவலைப்பட்டது. இப்போ கல்பனா என்னை கோபமாக பேசினப்ப அவளை தடுத்தது. சோனாவை பார்த்து பொறாமப்பட்டது. அமர்நாத் ஏர்போர்ட்டில் என்னை இளக்காரமாக பார்த்தப்போ ரூபி பேரை சொல்லி மரியாதை வாங்கி கொடுத்ததுன்னு உன் காதலை உன்னையே அறியாமல் வெளிக்காமிச்சிட்டே தான் இருந்த. அதனால தான் உன்னை நெருங்கினேன். நிஜமாவா இந்தளவுக்கு வெளிப்படையாக இருந்திருக்கேன்? இன்னொன்றும் உண்டு, நீ ராகி மாவு வாங்கி எனக்கு பிடிக்கும்னு ராகி கழிக்கின்ற ட்ரை பண்ணது கூட தெரியும். எப்படி வம்சி, பெங்களூரில் இருந்த வந்த 2வது வாரம் நீ கூட ஆஃபீஸ் வராமல் டேக்கா கொடுத்தியே, அப்போ ஒரு நாள் கள்ளசாவி போட்டு திறந்து உன் வீட்டுக்கு வந்தப்போ ராகி மாவு பாத்திரம் எல்லாம் கிச்சனில் இருந்தது. இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதிரடியாக பண்ணித்தான் உன் மனசை மாத்திரம்னு முடிவு பண்ணிவிட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டேன்.
சற்று மலர்ந்த இந்த காதம்பரியின் முகம் மறுபடியும் வாடியது. மனசு என்னதான் சமாதானம் செய்துட்டாலும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துட்டா அமர்நாத் சொன்னது உண்மையாயிடும். ரூபியில் நான் கஷ்டப்பட்டு ஆட் வாங்கினது கூட நீங்கள் எனக்காக தந்ததாக தான் சொல்லுவாங்க. எனது வெற்றியை கேள்விக்குறியா ஆயிருமே. சூ என கையால் மறைக்க முடியுமா? சரி அப்படின்னா? அப்படின்னா உனக்கு இன்டர்நேஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவார்டில் நீ போன வருஷம் செய்த குளியல் சோப் ஆட் சிறந்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு நியூஸில் நீ தான் டாப்பாக இருக்க போகிற. நிஜமாவா வம்சி? நிஜமா. காலையில் உன்னை பார்க்க மீடியா ஆட்கள் குவிஞ்சிடுவாங்க. உன் மேலே கொண்ட பொறாமனால தான் இந்த மாதிரி ஒரு செய்தி பரவினதாக இன்னொரு பொருளி வரும். உன் அவமானம் துடைக்கப்படும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் தான் இதை செய்ய போகிறீங்களா? உனக்கு நல்லது செய்ய எதுவுமே தப்பில்ல ஹனி. நாளைக்கு இன்டர்வியூ எடுக்க வருவாங்க. நம்ம கல்யாண தேதியும் சேர்த்தே சொல்லிடலாமா? வெக்கத்துடன் சொன்னால் காதம்பரி. அதுக்கு முன்னாடி நான் முறைப்படி ப்ரப்போஸ் செய்யணுமே. தன்னம்பிக்கை, உழைப்பு, நேர்மை இதெல்லாம் நீ நிரூபிச்சு என் மனசில் நுழைஞ்ச அழகியே, என் வாழ்நாள் முழுசும் நீ என் கூட இருப்பியா? என் மனைவியா? வம்சி, எஸ் சரி, வில் யூ மேரி மீ? என் முரட்ட ஜிஞ்சர் பிஸ்கட், நம்ம கல்யாண தேதியை சீக்கிரம் சொல்ல. உன் மனைவியாகும்னால எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். இதை இனிப்போட கொண்டாடலாமா? பட் காதம்பரி, மை ஸ்வீட் சரி, நீ இருக்கும்போது வேறு ஸ்வீட் எதுக்கு? வம்சி, திருட்டு பயலி, இப்படியே பேசி பேசியே என்னை கவுத்துட்டீங்க. அவளும் தன் மனம் கவர்ந்த கல்வனின் தோளில் நிம்மதியுடன் சாய்ந்து கொண்டாள். மின்னலும் மின்னலும் பின்னலாய் பிணைந்து கொண்டது. தங்கள் தொழிலிலே வாழ்க்கை என்றிருந்த ஈகோ பிடித்த இரு நபர்களையும் அவர்கள் தொழில் நிமித்தத்தாலே சந்திக்க வைத்து, புத்திசாலித்தனத்தாலேயே ஒருவரை ஒருவர் கவர வைத்து, இன்று ஒருவரோடு ஒருவர் இணைத்து வைத்த காதலை பற்றி சும்மாவா சொன்னார்கள்? காதல் மாய உலகம். சிலந்தி வலையில் சிறுத்தை மாட்டும். புள்ளிமான்கள் புன்னகை செய்து வேடனை வீழ்த்தும். காதம்பரியின் வார்த்தைகளிலே கதையை முடித்தால் இன்னமும் பொருத்தமாக இருக்குமே. பலம் மானிதரை கவரும் விஷயம். அது காராயிருக்கட்டும் இல்லை மனிதனாயிருக்கட்டும், அழகு முதலில் ஈர்த்தாலும் பலமே கடைசி வரை நிலைத்திருக்க செய்யும். தங்களின் காதலின் பலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இணையும் இந்த இருவரின் சிறு சிறு வேற்றுமைகளையும் கூட கலைந்து அந்த பலமே இவர்களை இறுதி வரை இணைத்திருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஓகே என் கல்வனின் மடியில். தலைப்பில் கதையை எழுதியவர் தமிழ் மதுரா, வாசித்தவர் ஹாஷாஸ்ரீ. இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை ஆடியோ பதிவில் பெற தமிழ் மதுரா .com தளத்தை தொடருங்கள். நன்றி, வணக்கம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மதுரா சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.